அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. மூடநம்பிக்கை பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்கள் நேற்று விசாரணை கூட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த விசாரணையில் என்னென்ன உண்மைகளை கக்கினார், அந்த மகாவிஷ்ணுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்குள்ள என்னென்ன மேட்டர்கள், நேற்று ஒரு மேட்டர் மறந்துட்டோம், என்னது ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்காங்க, அதுதான் நான் அங்கே சொல்லலான்னு பார்த்தேன். சரி, ஹார்ட் டிஸ்க் சிக்கியிருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே என்னென்ன சிக்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்குது, இன்னும் நிறைய டாக்குமெண்ட்டுகள் சிக்கியிருக்கு, அதெல்லாம் என்னென்ன நேற்று விசாரணையில் தேடுதல் விட்டு என்னென்ன சிக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீமானும் சீமானை சார்ந்த நபர்களும் அவருக்கு முட்டு கொடுத்தாங்கல்ல, அது ஏன் முட்டு கொடுத்தார்கள் என்கிற கேள்வி தொக்கி நிற்குது இல்லையா, அதற்கான பதிலையும் பிடிச்சிட்டு வந்து. லண்டன்லேருந்து ஒரு தூது வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஆமாம், லண்டன்லேருந்து அந்த தூது வேற ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை பற்றி டெய்லி ஒரு வீடியோ இறங்கிட்டே இருக்கு இல்லையா, இன்னைக்கு நேற்று வந்து அம்மா மகன் உறவை கொச்சப்படுத்தி ஒரு இந்த வீடியோ வந்து நேற்று. ஆமாம், இந்த வீடியோ நேற்று வந்த வீடியோ என்னன்னாக்கா, கணவன் மனைவி உறவை கொச்சப்படுத்தி திரும்ப இப்போ ஆன்மீகம்னாக்கா இதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் கொட்டாயை போட்டுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் டீலிங் தான் ஃபுல்லாக. அப்போ இந்த கணவன் மனைவி உறவை கொச்சப்படுத்தி அவர் என்ன பேசியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வீடியோவே இறங்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஒரு ஆடியோ ஒன்று இறங்கியிருக்கு, யாருமே கவனிக்கல, அது ஆடியோவா, மகாவிஷ்ணுவோடைய ஆடியோ ஒன்று இறங்கியிருக்கு, அது யாருடைய பார்வைக்கும் வரவே இல்லை, எக்ஸ்க்ளூசிவா, அந்த ஆடியோவை எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நம்ம இறக்க போகிறோம், இதெல்லாம் சேர்த்து தான். அப்போ இது வந்து இது ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு இல்லை, ஒரு இது ஒரு டண்டட டண்டம் மியூசிக் போட்டு பிரேக்கிங் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் போட்டு விடு, வச்சு காந்தராஜா வச்சு ஒரு வீடியோ வச்சு இறக்கிட்டுருமா, இல்லை கேட்குற டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, அது வேணாம் தேவையில்ல. அந்த பொண்ணோட மனநிலைமையில இருந்து ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, அந்த பொண்ணு யார்கிட்டயுமே பிரைவேட்டா இருந்தது இல்ல, மொத்தத்தையும் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில எம் மேல ஃபர்ஸ்ட் மெயின் நம்பிக்கை நான் தான், அப்புறம் தான் நீ என்ன பெரிய நம்பிக்கை நீ கொடுத்த, நான் ஏன் எனக்கு தெரியாத மாதிரியே உனக்கு இந்த விஷயத்த பேசி முடிக்க வைக்கலான்னு சொல்லி நான் பார்த்தா நீ கடைசியில என்னையவே பேச வச்சிட்ட போன்ல, நீ நான் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது வினோத், அது தெரியாத மாதிரியே முடிச்சுக்கிறது தான் அது உனக்கு நல்லது, அதான் நான் அந்த மரியாதையை உனக்கு நான் ரெகுலராக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் இது எப்படி கூட இருக்கிறவங்களாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இறைவன் உனக்கு கடைசியாக திருந்துறதுக்கு என் மூலியமாக வாய்ப்பு கொடுக்குறாரு, இதுலயே திருந்திக்க, இந்த வார்னிங்கும் நீ கேட்காம நான் பண்ணுறதான் சரின்னு பண்ணனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபவுண்டேஷன் விட்டு உன்னை விலக்கி வச்சிருவேன், நீ வாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு, உன்னை நான்லாம் அசிங்கப்படுத்த வேணாம் கெடுக்க வேணாம், உன் எண்ணங்களுக்கு இறைவனே உன்னை அழிச்சிருவாரு, அதே மாதிரி உனது தாய் தந்தை. நான் என்ன அருமையான ஆடியோ கேட்டீங்களா, என்ன அற்புதமான ஆடியோ, என்ன அருமையாக பேசியிருக்காரு இந்த ஒரு நல்ல மனுஷனை போய், அவன் என்ன பேசியிருக்காரு, அந்த ஆடியோவை நீங்கள் சரியாக கேட்கல, ஏப்பதான் போட்டு காமிச்சேன்ல, என்ன பேசியிருக்க சொல்லுங்க, என்ன அற்புதமாக பேசியிருக்கேன் என் தலைவன், என்ன இந்த நல்ல மனுஷனை போய் இந்த மக்கள்லாம் ஒரு கெட்டவன் பாருங்க, தாய்க்கும் மகனுக்குமான உறவை கொச்சப்படுத்தி பேசுறான், கணவன் மனைவி உறவை கொச்சப்படுத்தி பேசுறான், அது மட்டும் இல்ல உங்க தங்கை அக்கா அதெல்லாம் பேசுறான், அதெல்லாம் பேசுறான், அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறான், மூடநம்பிக்கை பேச்சாளரா இருக்கு, எவ்வளவு சிம்பிளுங்க, சிம்பிளா சொல்லட்டுமா, சொல்லுங்க, நான் பிராமின்ஸா கொச்சையா பேசுறான், அப்படிலாம் எவ்வளவு இட்டு கட்டி பேசினாங்க, எவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு பாருங்க, முத்து முத்தா பேசியிருக்காப்ல, தெரியுதா இல்லையா உங்களுக்கு, 400 வருஷத்துக்கு முடி இந்தியா சூப்பரா இருந்ததுங்க, ஆஃப்டர் 400 இயர்ஸ் அதுக்கப்புறம் 67 அப்புறம் தாங்க நாடே கட்டி குட்டிச்சிடாக போயிட்டு. அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காருனாக்கா, அதே பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் சித்த வைத்தியராக வேலை பார்க்கக்கூடிய வினோத் என்கிற மகாவிஷ்ணுவோட ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான், மகாவிஷ்ணுவுக்கு தெரியாமல் அந்த 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸை சில பெண்கள்கிட்ட பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், நெத்தியில் உண்டாரி போடுறது ட்ரை பண்ணியிருக்கான், அது யாராட்ட சாட் பண்ணா அப்படிங்கிற விஷயம் இப்போ மகாவிஷ்ணுடைய பார்வைக்கு போகுது, அவன் பண்ணா அது நம்ம அபேஸ் பண்ணலான்னு கூப்பிட்டதை உட்கார வச்சிருந்தோம்னாக்கா இவன் பட்டுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு அவனுக்கு ஒரு காண்டு, உடனே காலை போட்டு ஏண்டா இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள்கிட்ட நீ சாட் பண்ணியா, அதாவது ஃபவுண்டேஷனுக்கு ப்ராக்டிஸுக்கு கிளாஸுக்கு வர்ற பெண்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பண்ணியா, நீ இப்போ பண்ணுங்கிற வாட்ஸ்அப் சாண்ட் என்கிட்ட வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுற, இப்போ கடவுள் வந்து என் மூலமாக உனக்கு திருந்துகிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், நீ திருந்தணும், நீ திருந்திடணும், வாட்ஸ்அப்லேயும் இப்படி தான் பேசுகிறானா, வாட்ஸ்அப்லேயே கொஞ்சம் டீசெண்டாக பேசுவான்னு பார்த்தா அங்கேயும் நடிச்சிட்டு இருக்கிறான், சரி நீ திருந்தணும், நீ திருந்தவரையே நீ எப்படா திருந்துவே,
நீ எப்ப திருந்துவ? இப்ப அவன் சொல்றதை நான் பேசுறேன், கடவுள் என் மூலமாக மைனர் மூலமாக வந்து உனக்கு திருந்துகிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முனைவர் சங்கர் மூலமாக, முனைவர் சங்கர் மூலமாக வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு மைனர் மூலமாக வந்துருக்கு. முனைவர் சங்கரே கரெக்டாக இருக்கு. முனைவர் சங்கர் மூலமாக வந்து நீ திருந்து ஒரு பேர் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒழுங்கு மரியாதையை இந்த பவுண்டேஷன் கலைச்சு விட்டு ஒழுங்கு மரியாதை உழைச்சு சாப்பிட்ற நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ண விவசாயம் பண்ணாரு. ஏதோ ஒரு வேலையை பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வேலையை பாருன்னு சங்கர் அவர்கள் மூலமாக உனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒழுங்கு மரியாதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. இப்படிதான் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், என் மூலமாக ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட, அவ யாரு, அவர்கிட்ட வினோத்துங்கிற சித்த மருத்துவர்கிட்ட பேசியிருக்காப்புல. அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டாப்புல. ஆமா அப்படின்னே, சரி எத்தனை பொண்ணுங்கள்ட்ட பேசுனேன். இல்லை 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 அப்படி இல்லை, எனக்கு இன்னொரு வாட்ஸ்அப் சட்டம் வந்தது அப்படிங்கிறப்பல. அப்ப என்ன பண்ணிருக்கானுங்க, உள்ள பயலுக பூரா இந்த மாதிரி கிளாஸ்ன்னு சொல்லி பெண்கள் வர்றாங்கல்ல, இவங்கள பூரா நம்பரை வாங்கி வச்சுட்டு இவனுங்க வந்து சித்த மருத்துவரே அப்படிங்கிற பேர்ல, அதாவது நான் எல்லா சித்த மருத்துவரும் சொல்ல, இதுக்குள்ள உள்ள டூப்ளிகேட் சித்த மருத்துவர்களாக இயங்கக்கூடிய போலி சித்த மருத்துவ, போலி சித்த மருத்துவர் வினோத்தெல்லாம் அப்படிதான் இயங்கியிருக்கான். உண்மையிலேயே படிச்சிருந்துருக்கலாம் ஒருவேளை, ஆனா அந்த மருத்துவம் என்கிற பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கானாக்க, உள்ளுக்குள்ள பெண்கள்ட்ட இந்த ஒன்றரை நேரம் பிராக்டிஸ் தான் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதான் போன் பண்ணி இப்படிலாம் பண்ணலாமா, தவறு இல்லையா, சே என்ன நல்ல மனுஷன் பாருங்க. அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள ஒரு டாக்டர், மருத்துவ சித்த மருத்துவ டாக்டருங்கிற பேர்ல ஒரு பொண்ணுகிட்ட வாலாட்டை பார்த்துருக்கான், வாலாட்டை பார்த்துருக்கான், அவனை கண்டிக்கிறாரு பாருங்க. அப்ப நல்ல மனுஷன் தானே அவரு, அதை என்கரேஜ் பண்ணல, அதை கடவுளின் பெயரை சொல்லி இவ்வாறு தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்க. நீ திருந்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றாங்க, அது கடவுள் மூலமாக அவனை திருத்துகிறான் அர்த்தம். அப்ப அவர் சரிதானே, சரியான ஆள் தானே, சின்ன வயசா இருந்தா கூட இவ்வளவு ஞானம் பெற்று இருக்காருல்ல அவரு. ஏன் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை மசூர் நான் கேக்குறேன், இந்த தேவையில்லாத வேலை மசூர், இந்த இந்த அட்வைஸ் பண்ணிட்டு பண்ற வேலை மசூர் உனக்கு எதுக்குன்னு நான் கேக்குறேன். என்ன அட்வைஸ் பண்ணா, அதான் இப்ப பண்ணாத, அந்த பொண்ணு கிட்ட பண்ணாதன்னு சொல்றாப்புல, அது எதுக்கு உனக்கு எதுக்கு இந்த தேவை மசூர் நான் கேக்குறேன். பூர்வ ஜென்மத்துல பண்ண பலன் கஷ்டங்களை ஒட்டி தான் இந்த ஜென்மத்துல அவங்க வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறனாக்கா, நீ எதுக்கு போய் அறிவுரை சொல்லிட்டு இருக்க. அப்ப போய் கேட்டா அவன் சொல்லுவான், நான் கேக்குறது பூர்வ ஜென்மத்துலதான் வருது, இவங்கள்ட்ட ஒரு லிமிட்டே கிடையாது. அப்ப பூர்வ ஜென்மம்னாக்கா எல்லாமே பூர்வ ஜென்மம் அப்படின்னாக்கா, அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸு, எதுக்கு வக்கீல், எதுக்கு நீதிபதி, எதுக்கு நீதிமன்றங்கள், எதுக்கு நீதித்துறை, எதுக்கு காவல்துறை, எதுக்கு காவல் நிலையங்கள், அப்ப கூட கழிச்சுட்டு போடலாமா. அப்புறம் அட்வைஸ் பண்ற நீ எதுக்கு, பூர்வ ஜென்மத்துல அவன் பாவம் பண்ணிருந்தானாக்கா இந்த ஜென்மத்துல அவன் கஷ்டப்பட போறான், பூர்வ ஜென்மத்துல அவன் வந்து நல்லது பண்ணிருந்தானாக்கா இந்த ஜென்மத்துல நல்லவனா இருக்க போறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. இடையில நீ என்ன மசருக்கு போயிட்டு இதை விளக்கிக்கிட்டு என்ன மசருக்கு உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்கறான். ஒருவேளை அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுனால இருந்தா பூர்வ ஜென்மத்தில் அவன் பண்ண பாவ நஷ்டங்களை ஒட்டி அவனுக்கு எதாவது நடந்துட்டு போகுது, நீ எதுக்கு போய் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நீ பேசாதன்னு எதுக்கு சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். நீ பேசாதன்னு சொல்கிற, அது பூர்வ ஜென்மத்தில் நடந்ததுடைய பலனாக அல்லது அதனுடைய விஷயமாக தொடர்ச்சியாக இங்கே வருது. இப்படியாப்பட்ட இந்த ஆடியோ தான் ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கா பூரா வீடியோவாக இறங்கி மிதி வாங்கிட்டு இருக்காப்புலே நம்மளால் காப்பாற்றி விடலாம என்கிற நோக்கத்தில் இந்த ஆடியோவை மகாவிஷ்ணு சைட்லேருந்து இறக்கி விட்ருக்காங்க ஒரு பக்கம், புரியுதா. இப்போ இந்த ஆடியோவை தோண்டி பார்த்தோம்னா கிட்டே, இதுவும் உன்னை காப்பாற்றுற ஆடியோ இல்லைடா, உன்னை போட்டு மிதிக்கிற ஆடியோடா இது, உன்னை போட்டு மிதிக்கிற ஆடியோ. அதாவது அவர் எவ்வளோ இந்த ஊர் சாந்த ஸ்வரூபி, எவ்வளோ வந்து ரொம்ப நல்ல மனுஷன் வந்து, நீங்கள் தான் நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவர் வந்து வீடியோலையும் தப்பாக பேசலை, நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி போடுறீங்க. இப்போ பாருங்க சூப்பர் ஆடியோ ஒன்று இறக்கிருக்கோம்னு இறக்கி போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஆடியோ இறங்க கையோட ஒரு வீடியோவும் இறங்கிருச்சு, சொன்னோம்ல அப்படியா, அந்த கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிறோம், அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. என் புருஷன் ஒரு பொண்ணோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா, என் பொண்டாட்டி ஒரு பையனோட இருக்கிறான்னு தெரிஞ்சா, ஏன் கோவப்படுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இதுதான் பக்குவம். உங்களுக்கெல்லாம் எப்படி ஆகணும்னு ஆசை, புத்தர் ஆயிரணும், ஓசோ ஆயிரணும், வள்ளலாரா மாறிடணும், சிவானந்த பரமஹம்சரா மாறிடணும், அப்படி ஆசை. குடும்ப சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட நீங்க, என் பொண்டாட்டி இன்னொருத்தன் வச்சிருக்கான், என் புருஷன் இன்னொருத்தன் வச்சிருக்கான்ற அந்த குறுகிய மனநிலையில சிக்கிக்கிட்ட நீங்க எப்படி புத்தராக முடியும்? எப்படி, அதாவது ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு, என்ன காமெடி, இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா, இப்படி அண்ணன் வடிவேல் அவர்களுடைய பர்த்டே. ஆமா ஐயா, வடிவேலார் அவர்களுடைய வாக்கு ஒன்று இருக்கிறது இப்படி. இதைத்தான் அவர் என்ன கேட்குறாப்பிள்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கணவனுடைய மனைவி வேற ஒரு கணவனுடையோ அல்லது வேற ஒரு ஆணுடையோ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது அதை இந்த கணவன் பார்க்க நேர்ந்தால், அல்லது ஒரு கணவர் ஒரு மனைவியினுடைய கணவர் வேற ஒரு பெண்ணுடன் இருப்பதை அந்த கணவி அந்த மனைவி பார்க்க நேர்ந்தால், ஸ்லோ விட்ருங்க,
புத்தர் மாதிரி ஆகணும், பரமஹம்சர் மாதிரி ஆகணும்ங்கறீங்க. வள்ளலார் மாதிரி ஆகணும். ஏண்டா வள்ளலார் எந்த இடத்துல இவன் பொண்டாட்டு அவரு அவன் பொண்டாட்டு வள்ளலார் எங்க இருக்காரு? இங்க வெள்ள கழட்டி போட்டீங்களா? வெள்ள கழட்டி போட்டீங்களா நீங்க? அப்புறம் இதுல புத்தர் வேற உள்ள இருக்கிறான். புத்தர் எந்த இடத்துல இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்க அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்க எங்க சொல்லியிருக்காரு? ஒருவேளை உங்களுடைய மனைவி வேற ஒருத்தவங்க கூட நீங்க பர்சனலா இருக்கும் பொழுது பிரைவேட்டா இருக்கும் பொழுது அதை பார்த்தோட உங்களுக்கு ஏன் கோபம் இருக்கிறது? ஒண்ணு இல்ல சத்யா, இவன் தான் எங்கேயோ வேலும் ஆகியிருக்கான தெரிஞ்சு அதே தத்துவமா மாத்திட்டான். இல்ல இப்ப அந்த வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு அங்க வந்து உட்காந்துட்டாரு. வக்காளி நீங்க அவனை பாக்கறேன்டான்ட்டு வந்து இப்ப ஜபத்துல வந்து உட்காந்துட்டாப்ல. இப்ப ஜபத்துல தூக்கி வச்சாச்சு அவரு. இப்ப ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப அவரு என்னவா இருக்கு, அவரு முறைக்கிறாப்ல, முரட்டு மிசியார வச்சிருக்காப்லயே, போறதுக்குள்ள சட்டை ஆக்கிறாப்ல, அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்றது? நீங்க யாரா காலிக்கிறது முக்கியம் இல்ல, உங்களை யாரும் காலிக்கிறாங்கதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு பிட்ட போட்டு விட்டு போயிட்டான். அதனால வந்து சரியா உண்மை இதுதான். இப்படி இவனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சுத்தி இருக்கிற வீட்டுக்காரங்க இப்படி வந்துட்டா இவங்க இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? ஓகே புத்தர உள்ள பரமஹம்சத்திங்களா போகணும்னா உங்களுடைய மனைவி வேற யாருடனும் இருக்கும் பொழுது நீங்க பார்க்க நிறுத்தாதீங்க. நீங்க வந்து ஏன் அப்படி கோவப்படுறீங்க? என்ன ஏன் அப்படி கோவம் வருது உங்களுக்கு? அப்புறம் எப்படி புத்தராவீங்க? அப்புறம் எப்படி பரமஹம்சர் ஆவீங்க? அப்புறம் எப்படி நீங்க ராமலிங்கடிகள் ஆவீங்க? ஆக முடியாது. எப்படி நீங்க ஆக முடியும்? அதுதான் வேற ஒருவருடன் யாருடனோ இருக்கும் பொழுது அது ஒன்றரை பயங்கரமான ஒரு ஆளு. இப்ப ஒருத்தருடைய பொண்டாட்டி இன்னொருத்தவங்க இருந்தாக்கா அது ஏன் தவறு நீங்க சொல்றீங்க? அவருடைய பொண்டாட்டி இவரு கூட இருந்தாக்கா அது ஏன் நீங்க தவறா பாக்குறீங்க? இப்ப தாய் வந்து பெற்ற மகனுடன் வந்து இருப்பதா, அதை எப்படி நீங்க அது இயற்கையை ஒன்றும் மறுக்கலையா? இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியல. தெரியல இவன் செக்ஸ் சாமி அருவன் அவ்வளவுதான். இவன் வந்து இந்த மாதிரி உல்லாசமாக இருப்பதற்கு பல பெண்களுடன், அதான் பல அமெரிக்கன் பிகர்களுடன், ஆஸ்திரேலியன் பிகர்களுடன், இல்ல சிவப்பன பிகர்களுடன் இப்படி இவன் இருப்பது. சாமியா இருக்கிறான். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமேனு கூட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இப்ப இவன் வந்து இந்த மாதிரி உல்லாச ஒரு வாழ்க்கையை அந்த சுத்திலும் பெண்களோட இருந்து வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு ஆசை. இப்ப வரும்பொழுது எப்படி மண்டையை கழுவுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதுதான் ஆன்மீகம், இதுதான் கடவுளை கண்டறிந்த வழி. பாருங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்கலாம் என்று கேட்கிறதா?
எனக்கும் இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது. அதனால இப்படி அப்படி இருந்துக்கலாம் அப்படி இப்படி இருந்துக்கலாம், அது ஒண்ணு இயற்கை ஒண்ணும் தலை செய்யறது இல்லையே, அது சமூகத்தை விட்டுருங்க, அது ஏத்துக்கிறது இல்ல. ஆனா அதை தாண்டி நான் ஒரு ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் நல்லாக்கா கடைசியில கொண்டு போய் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் கடைசியா உட்கார வச்சிருவோம். நான் உங்களுக்கு ஞானத்தை காண்பிக்க போகிறேன், நெத்திய கூட நிப்பாட்ட போறேன், அந்த ஒன்றரை மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பெட்ல உட்காந்து உட்காந்து. ஏன்னாக்கா பாருங்க கடவுளே அப்படிதாங்க இருந்திருக்காரு. ஏன் இங்க ஒருத்தன் சொல்லலையா, அவர் சாமியார் ஒருத்தன் மாட்டல, சிவசங்கர் பாபா, சிவசங்கர் பாபா தானே, சிவசங்கர் பாபா மாட்டினால அவன் என்ன சொன்ன, அந்த ஸ்கூல் ஓனர் வந்தானே கிருஷ்ணன், நான் தான் கிருஷ்ணன் சொல்லி அந்த ஸ்கூல்ல உள்ள பெண்களை பூரா எல்லாம் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் 12ஆம் வகுப்புக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இவனை சுத்தி வந்து கொண்டாடணும், இவனை கொஞ்சணும், அதை தாண்டி பாலியலான சீண்டல்கள் அந்த ஸ்கூல்ல படிக்கணும், கண்ணன் ஓடி ஓடி விளையாடுவாரு, கண்ணத்தை பழுக்க வைக்கணும், கண்ணன் சொன்னா கண்ணத்தை பழுக்க வைக்கணும், அவனுக்கு படிக்கிறதுக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாக்கா இவர் கண்ணன் கிருஷ்ணன் இவர் பெரிய பூ, இவரை சுத்தி எல்லாரும் வந்து குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடணும், இவரை வந்து அப்படியே கொஞ்சணுமா மொகர கட்டிக்கு. 70 வயசு கண்ணு வேகாதான் ஆபாயிலே வேகாமல் இருந்தால் தான் ஆபாயில், அந்த ஆபாயிலே வேகாமல் இருக்கும்போது எடுத்தோம்னா ஊத்தம்ல ஒரு துறத்துறனு ஊத்தம்னா அந்த மாதிரி ஒரு மொகர கட்டையை வச்சுக்கிட்டு இவர் கண்ணனா இவர் கர்ஷனு இவர் கிருஷ்ணனா இவரை சுத்திக்கிட்டு அந்த பிள்ளைகள்லாம் வந்து டான்ஸ் ஆடணுமா. என்னன்னாக்கா கடவுளின் பெயரை சொல்லி ஒரு குற்றச்செயலை செய்யும் பொழுது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நாங்க கடவுள் சும்மா கடவுளை சுத்தி வாங்க, கடவுளை கட்டுப்பிடுங்க, கடவுளுக்கு முத்தம் கொடுங்க, கடவுளுக்கு இதை செய்யுங்க, கடவுளுக்கு அதை செய்யுங்கன்னு சொன்னால அதே மாதிரி தான் யார் நம்ம நித்தியம் அப்படிதான், நான் தான் சிவன் சொன்னான் சொல்லிட்டு அப்புறம் நான் தான் பெருமாள்னு சொன்னான். இப்போ என்ன பண்ணா ஒரு அங்கேருந்து ஃபாரின்லேருந்து போனா ஒரு பக்தர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணா லவ் ஆயிடுச்சு இவனுக்கு வந்து நித்திக்கு வந்து இந்த பக்தர் மேல லவ் ஆயிடுச்சு, ஒரு ஆண் மேல அலவுஸ் ஆயிருச்சு அவன்கிட்ட மண்டை கழுவு. அப்பவே சொன்னாரு நான் வந்து அவன் இல்லை, ஆமா நான் வந்து நான் ஆம்பளை இல்லைன்னு அவர் அப்பவே சொன்னார்ல அவரு, ஆமா அவர் சொன்னாப்ல ஆண்மை தன்மை இல்லாதவர் சொன்னாப்ல, ஆமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாப்ல. இப்ப என்னக்கா அவர் லவ்ஸ் ஆயிருக்காப்ல, லவ்ஸ் ஆகி நீ எனக்கு தப்பு இல்லையா, அது ஒண்ணும் தவறே கிடையாது, அவரு அவருக்கு விருப்பம் இல்ல, சம்பந்தப்பட்ட அந்த பக்தருக்கு விருப்பம் இல்ல. அப்பதான் என்ன சொல்லிருக்காங்க, நான் தான் சிவன், நீ பார்வதி, நீ அதுக்காக படைக்கப்பட்டிருக்கா, நீ பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி மண்டை கழுவிருக்கா. அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் இருக்கான், அவன் ஓடி வந்து போயிட்டு அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அமெரிக்கா துப்பாக்கி எடுத்துருவான், அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இப்படியே நீங்க தவறு செய்யும் பொழுது இந்த சாமியார்னாக்க நான் தான் கடவுள், கடவுளை அனுப்பி வைக்கட்டும், அல்லது நான் தான் கடவுள், எனக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்துதான் யார் இந்த மகாவிஷ்ணு போய் உட்காந்துட்டு இப்ப என்ன சொல்றான், புத்தரு பரமஹம்சரு சித்தரு சித்தரு சித்தர் சொல்லி செஞ்சுக்கிறான். என்னன்னாக்கா இவன் முன்னாடி அவன் வச்சுக்கலாம், அவன் முன்னாடி இவன் வச்சுக்கலாம், அதை நீங்கள் கேள்வி கேட்க கூடாது, முடிஞ்சா வழக்கு பிடிங்க அப்படின்லாம் ஓரமான வேடிக்கை பாருங்க, அது விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் இது பிரச்சனையாக்காம போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, இப்படியாப்பட்ட ஒரு நபரை அரசு பள்ளிக்குள்ளே அனுப்பியிருக்காங்க சரியா, அரசு பள்ளிக்குள்ளே போய் இன்னும் பல பள்ளிகள்லாம் அவன் பண்ணியிருக்காங்க, அரசு பள்ளிகள் ப்ரைவேட் ஸ்கூல் உள்ளே போய் இப்போ மூடநம்பிக்கைகளை பேசுறது பூர்வஜன்மா அது என்ன போதும் எக்கச்சமாக பேசி பிரச்சனை ஆச்சு இல்லையா. இந்த மேட்டரை யார் கையில் எடுக்கணும், ஆக்சுவலாக யார் கையில் எடுத்துருக்கணும் இல்லையா, இது ஆக்சுவலாக அரசுக்கு எதிராக பிஜேபி நாம் தமிழர் கட்சி இவங்க தான் வந்து கையில் எடுத்துருக்கணும், ஆக்சுவலாக இவங்க தான் கையில் எடுத்து எப்படி நீ ஸ்கூலுக்குள்ளே அவனை விட்ட, அவன் எவ்வளோ மோசமானவன், ஒரு ஆபாச பேச்சாளர் அவன், அவன் என்ன ஒன்றரை மணி நேரம் பண்றது அப்படின்னு பேசினாப்லே, சீமான் பேசினாப்லே, என்னென்ன யார் யார் இது யார் செஞ்சது, இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை தானே அப்படின்னு பேசுறோம். அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை அவன் பேசுறான் அப்படின்னாக்கா தப்பான சித்தாந்தத்தை பேசுறான்னாக்கா மகாவிஷ்ணு அவர்கள்னு சொல்லக்கூடாது, வயசுலேயும் சின்ன பையன் அவன், அறிவும் இல்லை அறிவும் இல்லாத முண்டை கலப்பான் அவன் ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னாக்கா என்ன பேசிருக்கணும், நீ மற்ற எல்லாரையும் கலைஞர் முத கொண்டு நீ அவன் பிச்சைக்கார பையன் அவனு பேசுறில்ல, அப்போ 30 வயசு பையன் அவன், அவன் ஒரு பிராடுகார பையன், அவனை போயிட்டு மகாவிஷ்ணு அவர்கள்னு சொல்ற சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அவன் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறான், இப்படியாப்பட்ட ஒரு 420 பிராடுகார பையன் யார் ஸ்கூலுக்குள்ளே அனுப்புனது, அப்போ இதில் இப்படி கார்னர் பண்ணி கவர்மெண்ட்டையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களையும் கார்னர் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதிமுக இவங்க நாம் தமிழர் கட்சி கழுத்தை பிடிச்சி நெருச்சிருக்கணும் அமைச்சர் அவர்களை பண்ணாங்க இல்லை, அது பத்தாதுங்கிறேன் நான், இது பத்தாது, இது பயங்கர ப்ரெஷர் போட்டுருக்கணும், ப்ரெஷர் போட்டு ஏன்னாக்கா இவனை தவறானவனு சொல்லி இவனை எப்படி உள்ள அனுப்பினு சொல்லி கழுத்தை பிடிக்க வேண்டிய நேரம் இல்லையாது. இப்போ இதெல்லாம் கழுத்தை பிடிச்சது யாரும் பண்ணல, இவங்க இது பண்ணது யாருனாக்கா திராவிடம் என்று பேசுகிறவர்கள் திமுகவுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தான் விஜயன் அன்பு மல்லிகேஷன் ஹேஷ்டாக் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்காரன் வாயை சுற்றி மூடி உட்காந்துருக்கான், இவன் பிஜேபி எல்லாம் மூடிட்டு 9 துவாரங்களையும் மூடிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டா உன்னுடைய கேம் இல்லை அது, நீ தானே முட்டு கொடுக்குற இதில் போயிட்டு பிஜேபி டிபேட்லாம் உட்காந்துக்கிட்டு
ஏன்னா இவன் நான் மாமாப்பா எப்படியோ போடுறான், அவர் எதுக்கு அப்படி கைது பண்ணீங்க, அவர் அப்படின்னு தவறு பண்ணாரு. இவன் சீமானை பார்த்தோம்னாக்கா அப்ப மகாவிஷ்ணு அவர்கள் அவர் அப்படி கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிறான். இவன் பிஜேபிக்காரன் லிட்டரலாம் முட்டு கொடுக்குறான், லிட்டரலாம் முட்டு கொடுக்குறான். அப்ப நீங்க தானே அப்ப முட்டு கொடுக்குறீங்கன்னாக்கா பேசுங்க, பேசுங்கள ஒருவனுக்கு ஒருத்தின் பேசுறது நீங்க தான். இப்ப நீங்க உடச்சு பேசிட்டு இருக்கிறான் இல்ல, அதை நீங்க வந்து மகாவிஷ்ணு ஆதரிக்கிற நபர்களாக இருந்திருந்தால் அவன் தாயையும் மகனையும் வச்சு சம்மந்தப்படுத்தி பேசினதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க அப்படின்னாக்கா அவனை நீங்கள் எதிர்க்கிறீங்க. அவனை எதிர்த்தாக்கா அவனை உள்ள விட்ட அன்பில் மகேஸ்வரன் நெருக்கிருக்கணும். ஏன் நெருக்கலை? இது அற்புதமான பாயிண்ட் இல்லையா? அது அன்பில் மகேஸ்வரன் நெருக்கி கொடுக்க ஏன் நீங்கள் உள்ளே போகவே இல்லைன்னு கேட்குறேன். ஏன் உள்ளே போகல தெரில, இந்த இடம் தான் நான் இப்போ உள்ளே வரேன். பொட்டன்ஷியல்லாம் இல்லை, இப்போ தான் நான் உள்ளே இறங்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரன் ஏந்திரிமா நெருக்கலை, ஏன்னா மாதம் மாதம் அந்த மாமா பையலுக்கு இவங்கிட்டேருந்து ஒரு 1,00,000 ரூபா மாதம் மாதம் போயிருக்கு. எவ்ரி மந்த் இந்த மூடநம்பிக்கை பேச்சாளர்கிட்டேருந்து மாமா பையலுக்கு 1,00,000 எவ்ரி மந்த் போயிருக்கு. அவன் அந்த மாமா பையலும் இவனும் திக் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இல்லை இல்லை, அந்த 1.5 மணி நேரம் மேட்ரு வீடியோ அவன் எடுத்திருக்கான், அவனை வச்சு பேட்டி எடுத்தான், ரெண்டு வீடியோ எடுத்திருக்கான், ரெண்டு பேட்டி எடுத்திருக்கான். இவனும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அது 1.5 மணி நேரம் வேலைக்காகவா அல்லது அந்த இதை கற்றுக்கிறதுக்காகவா அல்லது ரெண்டு பேரும் வேற எங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, மாதம் மாதம் 1,00,000 ரூபா போயிருக்கு. அது மட்டும் இல்லை, திருச்சியில் மாநாடு போட்டாங்கல்ல, அதற்கு இந்த மூடநம்பிக்கை பேச்சாளரிடமிருந்து 10,00,000 ரூபாய் தொகை வந்து அந்த மாநாட்டுக்கு போயிருக்கு. அந்த மாநாட்டுக்கு ஆமாம், இவன் 2 வருஷம் பயணித்தவன் அந்த கட்சியில், 10,00,000 ரூபா அந்த மாநாட்டுக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் மீட்டிங் போட்டாங்களா, அதுக்கு 5,00,000 ரூபாய் போயிருக்கு. இது இல்லாமல் அப்பப்போ எங்கே மீட்டிங் போடுறாங்களோ அப்பப்போ வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மீட்டிங்காக 1,00,000 2,00,000, அது இல்லாமல் மாதம் மாதம் மாமாப்பிள்ளைக்கு மட்டும் 1,00,000 ரூபா. ஆதாரம் இருக்குதா, செக் ஜெல்லான்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கா? எல்லாம் வரும் பாஸ், ஒன்று ஒன்றா வரும், ஒன்று ஒன்றா வரும் பாஸ், எல்லாத்துக்குமான ஆதாரமும் இருக்குது, ஒன்று ஒன்றா வரும். இப்போ இல்லை இல்லைன்னா எதுக்கு இவனுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லுங்கள். எங்க அம்மா பையன் உறவை பத்தி தப்பா பேசுறான், மூடநம்பிக்கையா பேசுறான், எதுக்கு ஆதரிக்கணும்னா வந்து மாற்றுத்திறனாளியா ஆசையப்படுத்துறான், இவனுக்கு எதுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கணும்? ஒரு இது வந்து ஒரு RSS பிஜேபி அதான் சொல்றான், இவனை எதிர்த்துனாக்கா எதிர்த்துட்டு பண்பாட்டு ரீதியா ஆதரிக்கிறாங்க. இந்த 1.5 மணி நேரம் பண்றது பண்பாடா இல்ல நெருக்கடி கொடுத்துருக்கான் பிஜேபி தான் சொல்றாங்களே பண்பாட்டு ரீதியா வந்து எனது நெருப்பு மலை, ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மலையை பொழியும், ஒரு மந்திரம் சொன்னால் அது வரும், ஒரு மந்திரம் சொன்னால் வானம் கீழே வரும், ஒரு மந்திரம் சொன்னால் சூரியன் நீங்கள் வரும்னு பேசுகிறானே. இப்போ இவனுக்கு ஏன் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா, இவன் இந்த இதில் கேஸில் மாற்றம் உடன்பிக்கை பேச்சாளர்னு வருது. அப்போ என்ன பண்ணுறான், ஆஸ்திரேலியா போகிறான்ல, ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கும்பொழுது அவங்ககிட்ட இங்கே வந்து பிஜேபி நபர்கள் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அதில் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனை தமிழ்நாட்டில் நேமா நீங்கள் வந்தோடனே ஜாமீனில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உங்களை காப்பாற்றுறதே ஆளு இல்லை, நீங்கள் வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், அது வழக்கு போகிறபடி போகட்டும், நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் டிபேட்லாம் சப்போர்ட் பண்ணுது இவங்க. சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஆதரவாக ஸ்ரீராம்லாம் வந்து சங்கிலே மிதி வாங்கிட்டு போனது அங்கே தான். இது அந்த சன் டிவி ஸ்ரீராம், இந்த ஸ்ரீராம், அந்த ஸ்ரீராம், சன் டிவி ஸ்ரீராம், என்ன சன் டிவி ஓனர் சொல்கிறான். இல்லைப்பா, எல்லாருமே துக்ளக் ரமேஷ்னா துக்ளக் ரமேஷ்னா துக்ளக் ஓனரா? இல்லை இல்லை, ஆமாம் இருந்துச்சு ஓரளவுக்கு முட்டு கொடுத்து பார்த்தாங்க, தாய் மகன் உறவு வந்துச்சு பாரு, கருத்தா மாட்டே. அதுக்கப்புறம் ஐயா இதுக்குள்ள முடியாது, முடிஞ்ச இன்னும் நீங்க காப்பாத்துங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாம பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க வந்த உடனே நேரடியா டெல்லிக்கு அழைச்சிட்டு போய்
உங்களை வந்து டெல்லியில் மீட் பண்ண வச்சு அப்படி கட்சியில் நேரடியாக ஜிகிட்டே அவங்களை சேர்த்து விடுறோம். அதுக்கு டெல்லி ஜி ஜி டெல்லியில் இருக்கணுமே, எல்லாம் பஞ்சாயத்தா இருக்குதுப்பா. இல்லைனாக்கா ஏன் இதுதான் நம்பர் டூ, நம்பர் ஒன்னு இல்லைனாக்க நம்பர் டூ. நம்பர் டூ வச்சு நேராக டெல்லியில் சேர்த்து உங்களுக்கு பெரிய பொறுப்பு வாங்கி கொடுத்து உள்ளே வந்து உங்களை நாங்கள் வேற லெவலில் கொண்டு போகிறோம். கமலாலயத்துக்கு போறாப்ல கேசவனா நிக்கிறாப்ல அப்படியே கையை கட்டிட்டு, இப்ப நம்மளால மகாவிஷ்ணு உள்ள வர்றாப்ல என்ன டயலாக் பேசுவாப்ல சொல்லுங்க. ஓஹோ இவங்கதான் பூசா வந்து வெளியூர் வாட்டக்காரங்களா? ஓ இவங்கதான் வந்து பூசா வந்து வெளியூர் வாட்டக்காரங்களா? தம்பி நீ பேச்சு மட்டும் தான் பிள்ளைக்கா வயசு, நீ 30 வயசுக்கே நீ 17 வருஷங்கிற, அவரெல்லாம் 60 வயசு, எத்தனை வருஷத்துக்கு நீ எத்தனை என்ன நிப்பாரு தெரியாது. ஐயாவோட சைஸ் உன் வயசுரா? தன்னை குரு என்று வெளியில அறிவித்திருக்கே மாட்டார்கள், அறிவிச்சுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட காலம் தான் கேசவநாயகம். அந்த கேட்டுக்குள்ள நீ புண்ணுச்சுக்க, நீங்களா ஜூஜூபி. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான்டா, அதுக்கப்புறம் தான் அந்த கட்சி இதெல்லாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி சந்திக்க வேண்டி வரும். கமலாலயம் பயங்கர பிஸியா. ஆமா ஆமா, அது வந்து சொல்ல ஒரு இதெல்லாம் வந்துடும். இந்த போட்டி சொல்லுவாங்களா இல்ல அந்த கட்சி. ஆனா பாருங்க, இப்படியாப்பட்டவங்க எல்லாம் அந்த கட்சியில பேசிடுறாங்களா? அல்லது கட்சியில சேர்ந்திருக்க பூரா ரவுடி இந்த மாதிரி சிக்ஸாமியர் 1.5 மணி நேரம் பண்றது, அவுத்து போட்டு கூட திரும்பி பாக்குறது. பார்ப்போம், செலக்சன்லாம் அது சும்மா மில்ட்டு செலக்சன் தான் இருக்கு. அதனால இப்படியாக இப்ப கேசவ விநாயகத்துக்கும் இவனுக்குமான மகாவிஷ்ணு போட்டி போட்டி வந்த என்ன சொல்லுவாங்க, புலவர்களுக்கு போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. இப்ப இப்ப மாத்தணும், இப்ப புலவர்களுக்குள்ங்கிறத மாத்தி புலவர்களுக்குள் போட்டி இருக்கலாம். போட்டி போடலாம், வீடியோ பாக்குறது இவ்வளவு மேட்டர் இருக்குது, எங்க போனாலும் இப்போ அந்த லாங்குவேஜே வருது. ஆமாம் சரி, அதனால் இப்போ இதெல்லாம் பி இதில் நக்கீரனில் வந்த மேட்டர்கள். ஐயோ நக்கீரனில் வந்து செய்திகள், நக்கீரில் வந்து செய்திகள். ஆமாம் இவ்வளோ செய்திகள் வந்திருக்கு. இப்போ நேற்று அவனை கூட்டு விசாரணை பண்ணி உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் கூட்டு விசாரிச்சாங்கல்ல, அதில் ஹார்ட் டிஸ்க்குகள் எக்கச்சக்கமாக சிக்கியிருக்கிறது. ஹார்ட் டிஸ்க் ரொம்ப நாள் வச்சு கேள்விப்படுறேன் இந்த வார்த்தையை. வீடியோ பென்ட்ரைவு ஹார்ட் டிஸ்க் நம்மளும் குசி ஆகிட்டாங்க. இது ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக இருக்கடா, இன்னைக்கு ஒரு அடி அடிச்ச வேண்டியது. புள்ளி வைக்க காத்திருக்கு, புள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாம். அங்கே புள்ளியெல்லாம் வைக்க வேண்டிய, நீ பெரிய கோடையை போடணும், அந்தளவுக்கு உள்ளே இருக்கு, பெரிய கோடையை போடணும். இல்லையா நிறைய ஆர்டிஸ்ட்கள் மாட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வீடியோக்களும் வந்து ஒன்று ஒன்றாக இறங்கும் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களை மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் சிக்கியிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆனது இல்லை, பணம் டாக்குமெண்ட் சம்மந்தம் இருக்குது இல்ல, பேங்க் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், அவங்க டாக்குமெண்ட் தான் சொல்லுவாங்க. இது அங்க உள்ள விவோ முன்னிலையில எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க, கைப்பற்றிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ விவோ இல்லாமல் போலீஸே இப்போ எடுத்துன்னு கொடுக்க முடியாது, யாராவது இதுக்கு வேணும். ஆமா
இல்ல அப்படினா கலந்தனா அங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மென்ட் என்னதான் நீ வந்து என்னதான் நீ வந்து ஆதாரம் இல்ல அதெல்லாம் அதுக்கு தான் வக்கீல் ன்னு ஒருத்தர் இருக்காரு வக்கீல் தான் வந்து போட்டு அது மண்ணா கட்டி எடுக்கும்போது இவங்க ப்ரொசிஜர் என்னன்னாக்கா ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல இருந்தோ அல்லது விஓஓ யாரோ ஒருத்தவங்க முன்னிலையில தான் எடுக்க வேண்டும் இல்லனாக்கா இவங்களே வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சிட்டு வெளில வந்து ரெக்கார்ட் பண்ணப்பா உள்ள போய் எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் பீரியட்ல ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கறனால அதுக்கப்புறம் தான் மாத்துனாங்க கலைஞர் அவர்கள் தான் அதை மாத்தினது இதெல்லாம் எவன் சொல்லுவோம் நான் சொல்லிதான் உண்டு கலைஞர் அவர்கள் தான் அதெல்லாம் மாத்தினது மாத்தும் பொழுது இந்த விசாரணை கமிஷன் ஆபீசர் போடுவாங்களா அதுவும் ஒரு இப்ப சிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா சிட்டியில உள்ள முக்கியமான ஆபீசர் ஏசி தான் அந்த விசாரணை குழு தலைவராக இருக்கணும் இப்போ மப்சலா இருக்கு அப்படின்னாக்கா அங்கே உள்ள டிஎஸ்பி போடுவாங்க ஸோ இப்படியும் வந்து எல்லாத்தையும் பிரிச்சர் அது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வரும்பொழுது இவங்க தான் விசாரணை கமிஷன் ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் மாற்றினது அதுக்கப்புறம் தான் ஸோ அதனால் வந்து அங்கே உள்ள விஓ தலைமையில் அந்த ஹார்ட் டிஸ்க்கு டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இந்த தகவல்கள்லாம் வெளில வந்திருக்கு ஹார்ட் டிஸ்க்குள்ளே உள்ள மேட்டர்கள்லாம் ஒன்று ஒன்றாக வெளியே வருமா என்னன்னு நமக்கு தெரியல அதனால் உங்களை மாதிரியே தான் நானும் காத்திருக்கேன் அந்த வண்டி வெளியே போகும் பொழுது அந்த பரம்பரூர் ஃபவுண்டேஷன்லேருந்து வண்டி வெளில போகுது போலீஸ் வண்டி வெளில போகுது இப்படி அதான் வெளியில இருந்து கத்துறாங்க நிறைய பேர் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் அவருடைய எல்லாம் அந்த ஒன்றரை வந்தவங்க போறாங்கனாக்கா இந்த நெத்தில நிப்பாட்டுற ப்ராக்டிஸ் வைப்பாங்க போட்டு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா இதுல இருந்து இங்க வரணும் இடையில நிக்குது அதை பாதியிலே விட்டு போறீங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து உள்ளும் பொழுது அந்த வேன்ல கவர் பண்றாங்க பண்ணும் பொழுது ஆளை பார்த்தோம்னாக்க மூஞ்சி காமி எதுக்கு எதுக்கு இப்படி பயந்துகிட்டு தன்னாசனம்டா என்ன இந்த தன்னாசனம் கேள்விதான் போட்டிருக்கலாம் செஞ்சிருக்கிறாப்புல அவர் செய்யக்கூடிய திறமையும் செய்யக்கூடிய அந்த தகுதியும் அந்த ப்ராக்டிஸும் அதுதான் இருக்குது ஒன்றரை மணி நேரமா இல்ல அது நல்ல அதுதான் புரிஞ்சுச்சாப்புல கேமரா நின்னுடனே அதனால இல்ல இப்ப கூட நான் அவுத்து போட்டு நிக்கிறேன் அம்மனமா நிக்கிறேன் ரெடி உங்க யாரு ஒரு மாணவிகள் ஒரு வந்து பிரசங்கம் பண்ணும் போது உங்க முன்ன அவுத்து போட்டு நிக்கிறது கூட நான் ரெடி நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் ஒரு சும்மா ஒரு க்ளோஸ்ட் வேனுக்குள்ளேயே அவனோட தலைவர் முடிக்கிட்டு போகிறான் எதுக்கு போகிறான் எதுக்கு அன்னைக்கு இவர்கிட்ட நம்ம முனைவர் சங்கர் அவர்கள்ட்ட வாத்தியார் சங்கர் அவர்கள்ட்ட என்ன சட்டம் சொல்லுதா எந்த சட்டம் சொல்லுது வாங்க பேசுவோம் கையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஜபர்தஸ்தா சவுண்டு விட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரும் ஆதரவாளர் வந்து உன்னை வீடு எடுக்கிறது வந்திருக்கேன் எதுக்கு தலையை குஞ்சுட்டு எதுக்கு பார்ப்போம் வாக்குமூலம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே வர்றேன் அமைதியா இருங்கள் வருகிறேன் தீபு வந்துட்டு போக வேண்டியதானே நன்றி வணக்கம் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக